எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பிரவீன் தாட்ஸ்க்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இன்னைக்கு டிசம்பர் 26, 2019 சூரிய கிரகணம் காலையில இருந்து எல்லா பக்கமும் தெரிஞ்சுகிட்டு இருக்கு. குறிப்பா எங்க ஊரா இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்துல ரொம்பவே தெளிவாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு காலையில இருந்து நான் அதிகமா பார்க்கக்கூடிய மீம்ஸ் என்ன அப்படின்னா, பூராமே சாப்பாடை பேஸ் பண்ணி தான் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு சூரிய கிரகணம், என்னை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சூரிய கிரகணத்துக்கு ஏன் அப்படி சொல்றாங்க, கல் நெஞ்ச காரணம் இருப்பான் போல இந்த சூரிய கிரகணம், இப்பெல்லாம் நிறைய மீம்ஸ் போட்டு இருக்காங்க. சோ ஏன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அறிவியல் காரணங்கள் இருக்கு அப்படிங்கக்கூடியதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியன்ல இருக்கக்கூடிய நீலம் அப்புறம் புற ஊதா கதிர்வீச்சுகள் இயற்கை கிருமி நாசினியா செயல்படுது. சூரிய கிரகணத்தினப்ப அதனுடைய தீவிரம் கொஞ்சம் அலைநீளம் மற்ற நாட்களை மாதிரி இல்லாம கொஞ்சம் சற்று மாறியே தான் இருக்கும். இதன் விளைவா கதிர்கள் நம் சாப்பிடக்கூடிய உணவை சுத்திகரிக்கிறதுல தங்களுடைய வழக்கமான பங்கை செய்யறது கிடையாது. மேலும் உணவுப் பொருட்கள்ல நுண்ணுயிர்களினுடைய கட்டுப்பாடற்ற வளர்ச்சி இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கூடுதல் அதுக்கப்புறம் இயற்கை பாதுகாப்பு பொறிமுறை இல்லாததுனாலதான் சூரிய கிரகணத்துக்கு குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 மணி நேரம் கழிச்சோ தான் நம்ம சாப்பிடணும்னு அறிவுறுத்துறாங்க. இதுலயும் குறிப்பா சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய உணவு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எளிதில ரொம்பவே ஜீரணிக்கக்கூடிய சைவ உணவை சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பாக்டீரியா எதிர்க்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால மஞ்சளையும் கொஞ்சம் உணவுல சேர்த்துக்கிட்டு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப காலகட்டங்களா பாதுகாத்துக்கிட்டே வந்தாங்க. நுண்ணுயிர்களுடைய கட்டுப்பாடற்ற வளர்ச்சியின் காரணமா கிரகணத்தின் போது நீங்க குடிநீரை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலுக்கும் ஆதாரமான சூரியன் இல்லாம உடலின் ஆற்றலுடைய அளவுகள் குறையுதாமா. சோ செரிமான செயல்முறையும் ரொம்பவே கம்மி ஆயிடுமாமா. அதனாலதான் இந்த டயத்துல நம்மளே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. அது என்னன்னா, நீங்க கர்ப்பமா இருந்தாலோ அல்லது வயதானவரா உடல்நிலை சரியில்லாம இருந்தாலோ அல்லது அடிக்கடி நீரேற்றம் தேவைப்படும் சிறப்பு நிலைமைகள் இருந்தாலோ வேக வச்ச தண்ணீரை குளிர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க குடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களை பாதுகாத்து கொள்ள துளசி மாதிரியான இருமல் அதுக்கப்புறம் சளி நோய்க்கு பொதுவா பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை அந்த தண்ணீர்ல சேர்த்து அதை நீங்க குடிக்கிறதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய வைரஸ் தடுப்புக்கூடிய பண்புகள் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய திராட்சை மற்றும் உலர்ந்த பழங்கள் போன்றது எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடலாமா. சோ இதுதாங்க ரீசன் நம்ம ஏன் வந்து சூரிய கிரகணம் டயத்துல வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.